வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். கொழும்புத்துறையில் இருக்கின்ற எழிலூர் கிராமத்திற்கு நாங்கள் இப்பொழுது வந்துவிட்டோம். எனக்கு பின்புறமாக பாருங்கள், பரந்து விரிந்த கடலினை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும், இந்த கிராமம் ஒரு மீனவ கிராமம் என்று. ஆம், கடற்கரை ஓரமாக இருக்கின்ற ஒரு மீனவ கிராமமாகத்தான் இந்த கிராமம் இருக்கின்றது. எழிலூர், எழில் என்றால் அழகு, பெயரிலேயே அழகை கொண்ட இந்த கிராமம் எப்படி இருக்கின்றது என்று இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு காண்பிக்க போகின்றோம். இந்த எழிலூரினுடைய எழிலை காண தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருக்கிறோம். குடிமனைகளினைத்தான் நேயர்கள் எனக்கு பின்புறமாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த இடத்திலே எழிலூர் இருக்கின்றது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? 1970களுக்கு முதல் இந்த இடம் கடற்கரையை அண்டிய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வறண்ட இடமாகத்தான், வெட்ட வழியாகத்தான் இருந்திருக்கின்றது. 1970களில் தான் இந்த இடத்திலே இப்படியான எழிலூர் என்ற கிராமம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்புத்துறையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட காணிகள் வீடுகள் இல்லாத 58 குடும்பத்தினருக்கு இந்த இடத்திலே 58 வீடுகள் அமைக்கப்பட்டு அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒரு கிராமமாகத்தான் எழிலூர் என்ற இந்த கிராமம் இருக்கிறது. கடற்கரையோரங்களில் இருக்கின்ற கிராமம் என்று கூறினாலே அந்த பகுதியிலே குடிநீர் ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கடற்கரையோரங்களில் இருக்கின்ற கிராமங்களிலே தரைக்கீழ் நீர் உவர் நீராக இருக்கும். இதனால் குடிநீருக்கான தட்டுப்பாடு அந்த பகுதியிலே நிலவும். இந்த எழிலூர் என்ற இந்த கிராமமும் கடற்கரையை அண்டிய பகுதியிலே அமைந்திருக்கின்றது. இதனால் குடிநீர் பற்றாக்குறை இந்த பகுதியிலும் ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. இதனை தடுப்பதற்காக மாநகர சபையினரால் இவ்வாறான தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தண்ணீர் குடிநீர் வழங்கப்படுகின்றது. அதனைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும், அதைவிட மாலை நேரங்களில் 4 மணியிலிருந்து 5 மணி வரையிலும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இவர்களுக்கு தண்ணீர் இந்த பைப்பின் மூலமாக வழங்கப்படுகிறது. கடலினைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது வெயில் நேரம் என்ற காரணத்தினால் இந்த கடலிலே யாரையும் காணவில்லை. ஆனால் மாலை நேரங்களில் இந்த கடற்கரையோரமாக சிறுவர்கள், இளைஞர்கள், அதைவிட பெண்கள் கூட இந்த இடத்திலே நிறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த கடலோரமாக அதிக அளவிலான மட்டிகளை காணக்கூடியதாக இருக்கும். அந்த மட்டிகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த இடத்திலே மாலை நேரத்தில் மக்கள் கூடியிருப்பார்கள். சரி, இந்த இடத்திலிருந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து.